அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாட்டு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டிலையே காய்ச்ச அவரைக்காய், அந்த அவரைக்காயில் செய்யக்கூடிய பொரியல், அதனுடைய பயன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த அவரைக்காய் வந்து வீட்லேயே காய்ச்ச அவரைக்காய். இது வந்து கொடி அவரைக்காய், கொடியிலேருந்து பறித்தோம். ஸோ பறிக்கும் பொழுது எடுக்க முடியல, பாருங்கள். இது வீட்டில் காய்ச்சது தான், முத்தனை மாதிரி தெரியுது, பட் வந்து இலசாக தான் இருக்குது இந்த காய். இது அவரைக்காய் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக காயில் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அவரைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல இது நம்ம கழுவி சுத்தம் செஞ்சுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கழுவியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நார் இருக்கும், அதனால் அதோடைய காம்பு பகுதியை அரிஞ்சு எடுத்தோங்கன்னா நார் வரும். ரெண்டு பக்கமும் நார் எடுத்துட்டு அரியும் பொழுதும் நார் வந்ததுன்னா இடையிடையே அந்த நாரையும் எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் கொழுப்பு சத்து இருக்குது, அதிக அளவு புரத சத்து இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாருமே சேர்த்துக்கலாம். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த அவரைக்காய். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த அவரைக்காய். அதனால் இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை அரிஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட தக்காளி தேவையான அளவு கல்லுப்பு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நறுக்கி வச்சு அவரைக்காய் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிறவளுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அவரைக்காயில் கனிம சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பித்தத்தை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த அவரைக்காய்க்கு நிறையவே இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு தலை சுற்றல் வர்றது, சில நேரத்தில் கை கால் மரத்து போகிறது, ஒரு மயக்கம் வர்றது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை இந்த அவரைக்காய்க்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நீங்கள் காரத்துக்கு பயன்படுத்துகிற மிளகாத்தூள், நாங்கள் இப்போ சாம்பார் பொடி தான் போட்டிருக்கிறோம். இது வீட்லேயே அரைச்சது. நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கரம் மசாலா, உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா ஒரு சிறிதளவு கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இதில் சேர்க்கலை, சேர்த்துக்கினாலும் சுவை நல்லா தான் இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம். கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக ஊற்றினா போதும். இது வந்து கொஞ்சம் பிஞ்சு அவரதா, சீக்கிரம் வெந்துடும். இருந்தாலும் அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 2 தடவை நடுவில் திறந்து கிளறி மூடினா போதும், நல்லா வெந்துடும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ வெந்து தயாராகிடுச்சு.
இப்போ நல்லா இதை கொஞ்ச நேரம் திறந்து வச்சு கிளறிட்டு நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால இதை வந்து வாரத்துக்கு இரண்டு முறையாவது குறைந்தது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவரைக்காய் வீட்டில் வச்சு தான் சாப்பிடணும் இல்லை, வெளியில் நீங்கள் காய் வாங்கும் பொழுது வாரத்துக்கு ரெண்டு முறை அவரைக்காய் சமையலில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இறக்குற ஸ்டேஜில் அசைவம் சாப்பிட்றவங்க முட்டை கூட உடச்சி ஊற்றி கிளறிட்டு நல்லா அந்த முட்டை கொஞ்சம் வெந்த உடனே கிளறி கூட இறக்கிக்கலாம். பிடிச்சிருந்தா அப்படி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவை அதிகமாக, சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது சத்தான ஆரோக்கியமான அவரைக்காய் பொரியல் தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.